தெலுங்குனா அப்படி பண்ண இன்னொரு ஹீரோவோட சப்போர்ட்டிங் ஹீரோவாக பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ஸோ அதனாலே நான் இருந்த படம் ஹிட்டுன்றா எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி பண்ண விருப்பம் இருந்தது வந்து ஸோ தெலுங்கில் நான் பண்ணேன். தமிழில் வந்து அதாவது ஹீரோ கடத்த கேரக்டர் வந்து நல்ல கேரக்டராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன். ஈவன் வில்லனாக கூட பண்ணுவேன். எப்படின்னா தனியொரு நல்ல அருண் சுவாமி சார் பண்ண மாதிரி இருந்தால் கூட பண்ணுவேன். வெற்றிமாரி சார் பேசினார், எல்லாமே டெஃபினட்டாக கூப்பிடுனாரு. பட் நான் அதுக்கப்புறம் டச் எனக்கு எனக்கு எப்படின்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. இப்போ ஒரு டேரக்டராக ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் எந்த பக்கம் பார்த்தா உங்கள் இதாக தான் இருக்குது, சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் ஜெயாகாஷ் ஜெயாகாஷ்ன்னு இருக்குது. இப்போ இந்த மாமரம் தோட என்ன ஜெயாகாஷ் கோடீஸ்வரன், ஜெயாகாஷ் பெரிய சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜெயாகாஷ்னா ஒரு நல்ல ஹியூமன். தெலுங்கில் வந்து எனக்கு ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் சிரஞ்சீவி சார் என்ன பாராட்டினார். ஸோ அப்போ சொன்னார், ஆகாஷ் படம் என் படத்தோட சூப்பராக போயிட்டுருக்கு, என் பொண்ணே வந்து உன் படத்தை மூணு வாடி பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அவர் பாராட்டினார். அப்புறம் சிம்ரன் என்ன பார்க்கும்போது அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் இப்போ வரைக்கும் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம். அண்ட் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ கூட சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுற சான்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது அக்செப்ட் பண்ணி இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, எனக்கு வரலை, ஆஃபர் வரலை. தெலுங்கில் நிறைய வரும், தெலுங்கில் பண்ண மாட்டேன். தெலுங்கில் வந்து நிறைய வரும், ஏன்னா தெலுங்கில் நான் அப்படி பண்ண இன்னொரு ஹீரோவோட சப்போர்ட்டிங் ஹீரோவாக பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ஸோ அதனாலே நான் இருந்த படம் ஹிட்டுன்றா எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி பண்ண விருப்பம் இருந்தது வந்து ஸோ தெலுங்கில் நான் பண்ணேன். பட் தமிழில் வந்தால் பண்ணுவேன் டெஃபினட்டாக. தமிழில் வந்து அதாவது ஹீரோ கடத்த கேரக்டர் வந்து நல்ல கேரக்டராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன். ஈவன் வில்லனாக கூட பண்ணுவேன். எப்படின்னா தனியொரு நல்ல அருண் சுவாமி சார் பண்ண மாதிரி இருந்தால் கூட பண்ணுவேன். பெரிய ப்ராஜெக்டில் அந்த மாதிரி அருண் சுவாமி சார் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் பண்ணுவேன். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய புது டைரக்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரையும் போய் அப்ரோச் பண்ணலையா? இல்லை, இப்போ நான் வந்து என்ன நான் பிஸியாக இருக்காத இப்போ போக முடியலை. பட் இதுக்கு முன்னாடி வந்து நான் போயிருக்கேன், பாலா சாரை பார்க்கறதுக்காக வந்து நான் பயங்கரமாக ட்ரை பண்ணேன். பட் பாலா சாரை பார்க்க முடியலை. அவரோட ஆஃபீஸுக்கு கூட போனேன், போனப்போ கூட என்னால் பார்க்க முடியலை, போயிட்டு வந்துட்டேன். தென் வெற்றிமாறன் சாரை போய் பார்த்தேன், அப்போ இப்போ பார்க்கல. வெற்றிமாரி சார் பேசினார், எல்லாமே டெஃபரெண்ட்டாக கூப்பிடுனாரு. பட் நான் அதுக்கப்புறம் டச் எனக்கு எனக்கு எப்படின்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. இப்போது அவங்களுக்கு அவங்கள வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்தால் போதும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் இந்த படங்கள் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ ஒரு டேரக்டராக ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் எந்த பக்கம் பார்த்தா உங்கள் இதாக தான் இருக்குது, சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் ஜெயாகாஷ் ஜெயாகாஷ்ன்னு இருக்குது. இப்போ இந்த மாமரம் தோட என்ன. ஸோ என்னென்னா அந்த டைம் யாருக்கா ஸ்ட்ரைக் ஆகலாம்ல. இப்போ எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நடிக்க இருக்கும், நான் ஹீரோ தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கலையே. நான் ஏற்கனவே வேறு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன், நான் வந்து நல்ல கேரக்டர் தான் டிஃபெண்டாக பண்ணுவேன், நல்ல கேரக்டர் தான் பண்ணுவேன், நல்ல வில்லன் ரோல் தான் பண்ணுவேன். அவர் தனியொருவனில் அருண் சுவாமி சார் பண்ண மாதிரி நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற வில்லனாக தான் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா கூப்பிடுவாங்கல்ல, அதை விட்டுட்டு நாம் போய் சும்மா தொந்தரவு பண்ணிருக்கக்கூடாது. அண்ட் சினிமாவில் ஜெய் ஆகாஷ் ஃப்யூச்சரில் எப்படி அடையாளப்படுத்தப்படணும்னு நினைக்கிறீங்க? ஜெயாகாஷ்னா ஒரு நல்ல மனிதன், அதான் மெயின் எனக்கு. நான் ஜெயாகாஷ் கோடீஸ்வரன், ஜெயாகாஷ் பெரிய சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜெயாகாஷ்னா ஒரு நல்ல ஹியூமன், அதான் மெயின். இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் காப்பாற்றணும், அவ்வளோதான் நினைக்கல. நீங்கள் இப்போ வரைக்கும் நடித்த படங்களில் யாராவது வந்து சினிமாவில் பார்த்து பெரிய ஆக்டர்ஸ் யாராவது உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களா? தெலுங்கில், ஏன்னா தெலுங்கில் வந்து எனக்கு ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் சிரஞ்சீவி சார் என்ன பாராட்டினார். ஸோ அவர் எப்படி சொன்னார்னா, ஆகாஷ் என் படத்தை விட, ஏன்னா ஆனந்தம் ரிலீஸ் ஆன டைம் சிரஞ்சீவி சாரோட டேடி என்ற படம் ரிலீஸ் ஆச்சு, சிரஞ்சீவி சார் சிம்ரன். ஸோ அப்போ சொன்னார், ஆகாஷ் படம் என் படத்தோட சூப்பராக போயிட்டுருக்கு, என் பொண்ணே வந்து உன் படத்தை மூணு வாடி பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அவர் பாராட்டினார். அப்புறம் சிம்ரன் என்ன பார்க்கும்போது அவங்களும் சொன்னாங்க, ஏய் எங்கள் படத்தில் உங்கள் படம் சூப்பராக போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க, ஏன்னா தெலுங்கில் வந்து அந்த மாதிரி ஹிட்டு வந்துச்சு. ஸோ தமிழ்னா அந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தா ஹிட்டு தானே எல்லாமே. ஸோ தமிழில் வந்து இப்போ இதுவரைக்கும் என் படம் எதுவுமே கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை. ஸோ தமிழில் யாருமே கமர்ஷியல் அப்ரிஷியேட் பண்ணலை. பட் விக்ரம் சார் வந்து சும்மா ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொல்லுவார், நல்லா பண்ணுறேன். உங்கள் மாமரம் படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு இல்லையா, அப்போ ஏ கியூப் சினிமாஸோட இன்வெஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க உங்களை பாராட்டி, அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா எல்லாருக்குமே நாங்கள் வந்து அவங்கள ஒரு விதத்தில் ஊக்குவிச்சா சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் பண்ண படம் அந்த ஜெய் விஜயம், ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் என்னை தவிர, இப்போ அந்த ஹீரோயின் அக்ஷா கண்டமுதன் ஆகட்டும், நெக்ஸ்ட் கேரக்டர் பண்ண அந்த குட்டி அக்ஷா ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஏசிபி கேரக்டர் பண்ண எல்லாருமே புது ஆர்டிஸ்ட், டோட்டலாக நியூ ஆர்டிஸ்டோட நான் மட்டும் ஹீரோ அண்ட் டைரக்டர் மேக்ஸிமம் 24 crores பார்த்துக்கிட்டு, பிகாஸ் லோ பட்ஜெட்டில் எடுத்த படம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு. ஐஎம்டிபி
இன்டர்நேஷ்னல், அதாவது அந்த மூவி டேட்டா பேஸ் இருக்குல்ல, இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ், அவங்க வந்து 9.1 out of 10 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து மெயினாக வந்து அந்த ஆப்பில் தான் ரிலீஸ் ஆச்சு உலகம் பூரா. ஸோ அந்த உலகம் பூரா வந்து அது இப்போ 5 lakh வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி இன் குட் ப்ராஃபிட் ஏகே மூவிஸ் ஆப். ஸோ அவங்களுக்கு வந்த அந்த சந்தோஷத்தை வந்து என் கூட ஷேர் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த செயினை போட்டாங்க. அவங்களுக்கு என் மனமா அந்த நட்டியத்தை வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஊக்குவிக்குது. டெஃபினட்டாக ஜெய் விஜயத்தை விட இந்த மாமரம் இன்னும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுத்துருங்க. அவுடி. கேட்ட நிறையா கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் சலிக்காமல் ஆன்சர் பண்ணீங்க. ஓகேவா, இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களுக்கும் பண்ண போகிற படங்களும் வெற்றியடணுன்ட்டு வசந்த் டிவி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் திருநாளன்று வசந்த் டிவி மூலமாக என் ரசிகர்களையும் தமிழ் மக்களையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த வசந்த் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.